வணக்கம். புதிய தலைமுறையில் பல்வேறு செய்திகளை முதன்மை செய்திகளாக பார்க்கலாம். கருணாநிதி நூற்றாண்டு விழா குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அவரது தலைமையில் காலை 10:30 ஆலோசனைக் கூட்டம் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் நூற்றாண்டு விழா குழு உறுப்பினர்கள், திமுகவின் அனைத்து அணிகளின் செயலர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் ஆலோசிக்க உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி வழிகாட்டி மதிப்புகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் செய்தி தவறானது என பத்திரப்பதிவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மன இடங்களின் வழிகாட்டி மதிப்பு மிக குறைவாக இருந்ததால் வங்கிகளில் சொத்தின் மதிப்பிற்கு ஏற்றாற்போல் கடன் பெற முடியவில்லை என பதிவுத்துறை கருத்து கேட்பு கூட்டத்தில் பலரும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பதிவுத்துறை தலைவர் தலைமையில் வழிகாட்டு மதிப்பை சீரமைக்க மைய மதிப்பீட்டுக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் கிராமப் பகுதிகளில் உள்ள மன இடங்களுக்கு மதிப்பு நிர்ணயம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச மதிப்பை விட குறைவாக கொண்டுள்ள சர்வே எண்களுக்கு மட்டுமே இந்த மதிப்பு மாற்றியமைக்கப்பட்டதாகவும் பத்திரப்பதிவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் தற்காலிக அலுவலக பணியாளர்களுக்கு 4 மாத ஊதியம் நிலுவையில் இருப்பது பற்றி புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அவர்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உறுப்பு கல்லூரிகளாக இருந்த 41 கல்லூரிகள் 2019 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக மாற்றப்பட்டன. இந்த கல்லூரிகளில் பணியாற்றும் தற்காலிக அலுவலக பணியாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுபற்றி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக 4 மாதங்களாக நிலுவையில் இருந்த சம்பளத்தை வழங்க நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை 800 அருகே கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். கொசஸ்தலை ஆற்றில் உயர்மின் கோபுரம் அமைக்க மின்சாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளால் ஆறு ஆக்கிரமிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு வருவதாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கொசஸ்தலை ஆற்று நீர் மஞ்சள் நிறமாக மாறியிருப்பது ஆற்றை நம்பியுள்ள மீனவர்களை கவலையடைய வைத்துள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் ஆற்று நீர் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக மீனவ மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்து வரும் நெய்வேலி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் வரும் 21 பேரணி நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 26 அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் கடந்த 14 போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். போராட்டம் குறித்த வழக்கு வரும் 22 சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். அப்போது கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 21 பேரணி நடத்துவது எனவும் பேரணியின் முடிவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பது எனவும் தீர்மானித்தனர். சத்தியமங்கலம் அருகேயுள்ள பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்துக்காக இன்று மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. முதலில் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்றும் பின்னர் படிப்படியாக 2300 கன அடி வரை அதிகரிக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 10 நிலவரப்படி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 83.01 அடியாக உள்ளது. விழுப்புரம் அருகே இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தை அடுத்த மேல்பாதை கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் பட்டியலின மக்களை அனுமதிப்பது தொடர்பாக இரு பிரிவினரிடையே மே மாதம் மோதல் ஏற்பட்டது. இந்த விவகாரம் முடிவுக்கு வராத நிலையில் கோலியனூர் கூட்டு சாலையில் ஓர் உணவகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் மேல்பாதை கிராமத்தைச் சேர்ந்த 2 வளவனூர் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் இருவரையும் விடுவிக்க வலியுறுத்தி மேல்பாதை கிராம மக்கள் நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பியும் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் சீன காய்கறிகளை பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பிரதானமாக உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ் போன்ற மலைத்தோட்ட காய்கறிகளை பயிரிட்ட விவசாயிகள் தற்போது பாக்ஸாய், ரோமன், செலரி, லீக்ஸ், ஜூகினி போன்ற காய்கறிகளை பயிரிட்டுள்ளனர். இதற்கான உற்பத்திக்கான விதை, மருந்துகள் ஆகியவற்றை கொடுக்கும் நிறுவனம் விளைச்சலுக்கு பிறகு கொள்முதலும் செய்து கொள்வதால் விவசாயிகள் லாபத்தை கருதி சீன காய்கறிகளை பயிரிட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு அறிவித்துள்ளார்.
அம்மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் சிக்கி 70க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1762 வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்ததாகவும் 8952 வீடுகள் சிதிலமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு மாநிலத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக பிரகடனம் செய்து முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு அறிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 3 மாதத்திற்கு மேலாக மணிப்பூரில் வன்முறை நீடிக்கும் நிலையில் உக்ருல் மாவட்டத்தில் மீண்டும் மூண்ட வன்முறையில் குகி இனத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். தவாய் குகி கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்டவர்கள் அந்த கிராமத்தில் காவலில் இருந்த தன்னார்வலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் நடந்து வரும் இன மோதலில் தற்போது வரையில் 190 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குஜராத்தைச் சேர்ந்த வைர வியாபாரி ஒருவர் இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு வைரத்தால் வடிவமைக்கப்பட்ட பேட்டை பரிசளிக்க திட்டமிட்டுள்ளார். சூரத் நகரில் வசிக்கும் தீவிர கிரிக்கெட் ரசிகரான வைர வியாபாரி உத்பால் மிஸ்ரி முன்னாள் கேப்டன் விராட் கோலிக்கு ஆடம்பரமான பரிசு வழங்க முடிவு செய்து இந்த பேட்டை உருவாக்கியிருக்கிறார். 1.04 கேரட் வைரத்தில் உருவாக்கிய பேட்டை கோலிக்கு பரிசளிக்க விரும்புவதாகவும் அதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என்றும் உத்பால் கூறியுள்ளார். இந்த பேட்டை வடிவமைக்க 1 மாதம் ஆனதாகவும் உத்பால் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி வணிகர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அண்டை நாடான பாகிஸ்தானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக காய்கறிகள், எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். விலைவாசியை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அந்நாட்டு அரசுக்கு எதிராக அங்குள்ள வணிகர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வடதுருவத்தில் கோடைக்கால மாரத்தான் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. வழக்கமாக குளிர்காலத்தில் நடத்தப்படும் இந்த போட்டி முதன்முறையாக கோடைக்காலத்தில் தற்போது நடத்தப்பட்டுள்ளது. ஸ்வால்பார்ட் தீவு பகுதியில் இந்த போட்டி 6 நாட்களுக்கு நடைபெற்றது. 6 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் கனடாவைச் சேர்ந்த பேட்ரிக் சார்லே வாய்ஸ் முதலில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றார். இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் போட்டியாளராக பங்கேற்று இலக்கை அடைந்தது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் நேரலை செய்து வாசிப்பின் போது நிலநடுக்கம் ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 4.8 மற்றும் 6.1 என பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. தலைநகர் பொகட்டாவில் நேரலையின்போது செய்தி அரங்கம் நிலநடுக்கத்தால் அதிர்ந்ததால் செய்தி வாசிப்பாளர்கள் செய்வதறியாமல் தடுமாறினர். இந்த காட்சிகள் இணையத்தில் தற்போது பரவி வருகின்றன. Ahí estamos viendo las imágenes de cómo en estos momentos en nuestro set, pues claramente las luces y los artefactos que tenemos aquí se mueven con el... அயர்லாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அயர்லாந்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது. பாரி மெக்கார்த்தி கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். 20 ஓவர்களில் 139 ரன்களை அயர்லாந்து அணி எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். திலக் வர்மா முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார். இந்தியா 6.5 ஓவர்களில் 47 ரன்களை எடுத்தபோது மழை குறுக்கிட்டது.
மழை தீவிரமடைந்ததால் டக்வர்த் லூயிஸ் முறையில் இந்தியா 2 ரன்களில் வெற்றி பெற்றது. தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என கர்நாடக அரசு கூறுவது எந்த வகையிலும் நியாயமற்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நீர் விவகாரத்தில் பாஜகவையும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன மாதாந்திர அளவீட்டு நிர்ணயித்திருக்கிறதோ அந்த அளவின் அடிப்படையில் தண்ணியை திறந்துவிட வேண்டும் என்று நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்நாடகத்தில் தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி கர்நாடகத்தில் போதுமான அளவுக்கு இருக்கிற போது நாங்கள் உரிய நேரத்தில் தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு கர்நாடக அரசு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை. அந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாதுன்னு அகில இந்திய கட்சியாக இருக்கிற மத்தியில் மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அங்கே போராடுவது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிற செயல் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திருச்செந்தூர் அருகே தூண்டில் வளைவு பாலம் கோரி 12 நாட்களாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். அமளி நகரில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க கடந்த ஆண்டு 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் இதுவரை பணிகள் தொடங்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதைக் கண்டித்து கடந்த 7ஆம் தேதி முதல் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். போராட்டம் நேற்று 12வது நாளாக நீடித்த நிலையில் அமளி நகர் ஊர்நல கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் மக்களுடன் தூத்துக்குடி ஆட்சியர் செந்தில் ராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிடுவதாகவும் திங்கட்கிழமை முதல் கடலுக்கு செல்ல இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். பழனி முருகன் கோயிலில் பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார் சேவை 1 மாத காலத்திற்கு நிறுத்தப்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் புதிய கம்பிவடம், உருளைகள், பெட்டிகளை பொருத்தி பராமரிப்பு பணிகளும் சோதனை ஓட்டமும் நடைபெறவுள்ளது. இதனை IIT வல்லுநர் குழு ஆய்வு செய்த பிறகே ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கப்படும். அதுவரை பக்தர்கள் படிகள் வழியாகவும் யானை பாதை வழியாகவும் மலையேற கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் பாகுபலி யானை நடந்து சென்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பாகுபலி என்ற ஆண் யானை மாலை நேரத்தில் வனத்தை விட்டு வெளியே வந்து விவசாய பயிர்களை உட்கொண்டு பசியாற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளது. யாரையும் தாக்காமல் காட்டு யானையின் இயல்புக்கு மாறாக இருக்கும் இந்த பாகுபலி யானை மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் ஓரமாக நடந்து சென்றுள்ளது. ஆவணி மாதம் பிறந்து அடுத்தடுத்த முகூர்த்த நாட்கள் வருவதால் சத்தியமங்கலத்தில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த 1 கிலோ சம்மங்கி பூ 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கும் முல்லைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெங்களூரு தேவநகலி விமான நிலையத்தில் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் துபாயில் இருந்து வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த பயணி தனது பையில் தங்க போல்ட் மற்றும் நட்டுகளை பொருத்தி கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 267 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிராமிய கலைக்குழுவினரின் அரங்கேற்று விழா உற்சாகமாக நடைபெற்றது. ஒட்டற்பாளையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பஞ்ச பாண்டவர்கள் கதையை பாடலாக பாடி குழந்தைகள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக சேர்ந்து கும்மியாடினர். பாரம்பரிய கலையை வளர்க்கும் நோக்கிலும் கும்மியாட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த கும்மியாட்டத்தை நடத்தியதாக அவர்கள் கூறினர். Thank you.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இரணியல் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். எண்மண் எண் மக்கள் பயணத்தின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசிய அண்ணாமலை குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தரோடு சேர்ந்து பதவிகளை விற்பதாக திமுகவைச் சேர்ந்த மேக்லின் ஜவஹர் குற்றம் சாட்டியுள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்துள்ளார். இந்நிலையில் இரணியல் காவல்துறையில் அண்ணாமலை மீது பிரின்ஸ் புகார் அளித்துள்ளார். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் அண்ணாமலை பேசியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் புகாரில் எம்எல்ஏ பிரின்ஸ் குறிப்பிட்டுள்ளார். 75வது ஆண்டு சுதந்திர தின நிறைவை கொண்டாடும் வகையில் தமிழக சிறைகளிலிருந்து 4 கட்டங்களாக இதுவரையில் 136 தண்டனை சிறைவாசிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக 2022 ஆண்டு சுதந்திர தினத்தன்று 20 கைதிகளும் இரண்டாம் கட்டமாக இந்த ஆண்டு ஜனவரி 26 தேதி 82 கைதிகளும் மூன்றாம் கட்டமாக ஆகஸ்ட் 15 தேதி 19 கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் புழல், மதுரை, பாளையங்கோட்டை மற்றும் கோவை ஆகிய சிறைகளிலிருந்து வெள்ளிக்கிழமை 4 கட்டமாக 15 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் மதுப்பிரியர்கள் அட்டூழியம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆம்பூர் புறவழிச்சாலையின் ஒரே இடத்தில் 3 மதுபான கடைகள் உள்ளன. அங்கு வரும் மதுப்பிரியர்கள் சாலையோரத்தில் நின்று கொண்டு மது அருந்தியபடி பள்ளி கல்லூரி மாணவர்களை அச்சுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களின் பெற்றோர் கவலையில் உள்ளனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மாவட்ட தலைமை நீதிபதி படுகாயமடைந்தார். புதுக்கோட்டை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிபதி ஜெயக்குமாரி ஜமிரத்னா காரில் மதுரைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருமயம் சமத்துவபுரம் அருகே அவரது காரும் எதிரே வந்த மற்றொரு காரும் மோதியது. இதில் நீதிபதியும் காரின் ஓட்டுநரும் படுகாயமடைந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை அருகே திருவேற்காட்டில் ராட்சத பேனர் கம்பி முறிந்து விழுந்ததால் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் ஒரு கட்டடத்தின் மீது விளம்பர பேனர்கள் அமைப்பதற்காக இரும்பு கம்பியால் ஆன மிகப்பெரிய சட்டங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அந்த இரும்பு சட்டங்கள் பலத்த காற்றினால் சாய்ந்தன. இவை மின் கம்பிகள் மீது விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் மின் விநியோகம் தடைப்பட்டது. பேனர் கம்பிகள் பகல் முழுவதும் அகற்றப்படாத நிலையில் மாலைக்கு பிறகே அகற்றும் பணிகள் நடைபெற்றன. இதற்காக சாலையில் ராட்சத கிரேன் நிறுத்தப்பட்டதால் அவ்வழியே 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பேனர்கள் வைப்பது குறித்து விதிமுறைகள் மீறப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரியில் வெல்டிங் வைக்கும்போது டீசல் டேங்க் வெடித்ததில் லாரி உரிமையாளர் உயிரிழந்தார். தொன்னையின் கோட்டை பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் பழைய சென்னை சாலையில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவில் எதிரே லாரி பழுது நீக்கும் மற்றும் வெல்டிங் பட்டறையை நடத்தி வந்தார். வழக்கம்போல் பழனி தனது வெல்டிங் பட்டறையில் டிப்பர் லாரியின் காலி டீசல் டேங்க் ஒன்றின் மீது வெல்டிங் வைத்துள்ளார். அப்போது லாரியை பழுது நீக்க வந்த மாரியப்பன் என்பவர் பழனியிடம் பேசிக் கொண்டிருந்த போது வெல்டிங் வைக்கப்பட்ட டீசல் டேங்க் திடீரென வெடித்தது. இதில் மாரியப்பன் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். விருத்தாச்சலத்தில் எம்ஆர்கே சர்க்கரை ஆலையின் கோட்ட அலுவலகத்தை பூட்டி போராட்டம் செய்த விவசாயிகள் கைதாகினர். விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் பயிரிடப்பட்டு நோய் தாக்குதலுக்கு உள்ளான கரும்புகளை தனியார் ஆலைக்கு அனுப்பவிடாமல் எம்ஆர்கே சர்க்கரை ஆலை நிர்வாகம் தடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட ராஜா, செல்வ வளவன், ராஜீவ்காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்திலிருந்து வெளியேறி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழில் பேச வாய்ப்பே இல்லாமல் போனது துரதிருஷ்டம் என நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் தெரிந்த தமிழ் பேசுகிற அவைக்கு முன்பாக தமிழிலே ஒரு சில வார்த்தை கூட பேசாமல் செல்வது என்பது மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி 2 ஆண்டுகள் ஆன பிறகு தமிழிலே பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலையில் இங்கு தமிழ் தெரிந்த மக்கள் முன்னாலும் தமிழ் பேசாமல் இருப்பது சற்று கஷ்டமாகவும் இருக்கிறது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிந்த விக்ரம் லேண்டரின் சுற்றுவட்ட பாதை உயரம் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 தேதி மற்றும் 17 தேதி லேண்டரால் எடுக்கப்பட்ட நிலவின் நெருக்கமான படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது.
நிலவின் சுற்றுவட்ட பாதையில் குறைந்தபட்சம் 153 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 163 கிலோமீட்டர் என்ற தொலைவில் விக்ரம் லேண்டர் பயணித்து வந்த நிலையில் தற்போது அதன் உயரம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிலவின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள விக்ரம் லேண்டரின் உயரம் குறைந்தபட்சம் 113 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே திருமல்லை வாயிலில் 50 கோடி ரூபாய் மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைதாகினர். ஜாய்ஸ் இன்ஃப்ராடெக் என்ற பெயரில் சாந்திபுரத்தைச் சேர்ந்த ஜாய்ஸி விக்டோரியா என்பவர் வர்த்தக நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இந்நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 25,000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இதை நம்பி ஏராளமானோர் முதலீடு செய்த நிலையில் பணம் திருப்பி கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாய்ஸி விக்டோரியா, அவரது கணவர் பிராங்க்லின், மருமகன் சேவியர், மகள் கிறிஸ்டோ ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவாரூரில் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தினர் கொட்டிச் செல்லும் குப்பைகள் மலை போல தேங்கியுள்ளன. இதனால் நோய் பரவும் அபாயமும் உள்ளது. குப்பைகளை அகற்றி பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் பிரபாகரனிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் அடுத்தடுத்து 4 டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருப்பது மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பூவிருந்தவல்லி காவல் நிலையத்தில் ஏற்கனவே 16 டாஸ்மாக் கடைகள் பாருடன் இயங்குகின்றன. இந்நிலையில் பேருந்து நிலையத்தின் அருகே, அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே, கல்லூரிக்கு அருகே என அடுத்தடுத்து 4 இடங்களில் அரசு மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பாரும் இயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சாலையில் நடக்கவே அச்சமாக உள்ளதாக பெண்களும் மாணவர்களும் தெரிவிக்கின்றனர். திருச்சியில் சுட்டெரிக்கும் வெயிலில் காலடி கூட இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான த்ரோபால் போட்டி திருச்சியில் நடைபெற்றது. கடும் வெயிலுக்கு மத்தியில் நடந்த இந்த போட்டியில் காலணி கூட இல்லாமல் மாணவிகள் பங்கேற்றனர். அப்போது வெயிலின் தாக்கத்தால் போட்டியின் போது சிரமத்துக்கு ஆளாகினர். இதை பார்த்த பொதுமக்கள் பலரும் மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து அவர்களை போட்டியில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற சந்தையில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சந்தைப்பேட்டையில் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் ஆடுகளின் விற்பனை மந்தமாக இருந்ததாக கூறும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் திருமணங்கள் உள்ளிட்ட சுப முகூர்த்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பதால் விற்பனை அமோகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கின்றனர். திருச்சி, தஞ்சை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் 2,000-க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தன. அவற்றை போட்டி போட்டுக் கொண்டு வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர். கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரு மாவட்டத்தில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனை 1 மணி நேரம் காவல் ஆய்வாளராக அமர வைத்து அவரது ஆசையை நிறைவேற்றியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலைவுன்னூர் பகுதியைச் சேர்ந்த அஜான்கான் என்ற 8 வயது சிறுவனுக்கு இதய நோய் ஏற்பட்டதால் அவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அவரது ஆசைகளை கேட்டு பெற்றோர் நிறைவேற்றி வருகின்றனர். அந்த வகையில் காவல் ஆய்வாளராக வேண்டும் என சிறுவன் கூறியதால் தொட்டபேட்டை காவல் நிலையத்தில் மகனின் ஆசை குறித்து கூறியுள்ளனர். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் ஆடை அணிந்த சிறுவனை வரவேற்ற காவல் கண்காணிப்பாளர் அவரை ஆய்வாளர் இருக்கையில் அமர வைத்தார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி பாஜக பிரமுகர் எஸ் பி சேகரின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி எஸ் பி சேகர் தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என கேள்வி எழுப்பியதோடு
மின்னணு ஊடகங்களில் செயல்படும்போது அதிக கவனம் தேவை என அறிவுரை வழங்கினர். இதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை கீழமை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெறும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கனடா ஸ்பெயினில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினில் உள்ள கேனரி தீவில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு வசித்த 3000-க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குடியிருப்பு பகுதிகளை காட்டுத்தீ நெருங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இதனால் 20,000 மக்களை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக ஆட்சியில் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அடக்குமுறை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர்கள் நல மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக ஒவ்வொரு முறையும் தான் கடிதம் எழுதிய பிறகே மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அவர் இந்த ஆண்டு மட்டும் 74 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவை தாரை வார்த்ததை எல்லா நிலையிலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எதிர்த்தார் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி காலத்தில்தான் கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டதுன்னு வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. கச்சத்தீவானது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கையை 1973 டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். அதை மீறித்தான் 1974 ஜூன் 26 கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை பிரதமரால் போடப்பட்டுச்சு. இது ஒப்பந்தம் தான் தவிர சட்டம் இல்ல. நல்லா கவனிங்க, ஒப்பந்தம் தான் சட்டம் இல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மீனவர்களுக்கு 10 முக்கிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் தான் அறிவித்துள்ள புதிய திட்டங்களுக்காக 926 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5,000-8,000 உயர்த்தப்படும் என்றும் மீனவர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5,035 பேருக்கு வீடுகளுக்கான பட்டா வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்காக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட நலத்திட்டங்களை அறிவித்தார். பிரதமர் மோடியை எதிர்ப்பதற்காகவே இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரியில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கோஷமிட்ட கட்சி, ஏன் பாராளுமன்றத்தில் தனி தமிழ்நாடு வேண்டும் என்று பேசிய திமுக இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக INDIA இந்தியா என்ற பெயரை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி நடத்துகிறார். இதைவிட ஒரு மிகப்பெரிய காமெடி இந்தியாவில் பார்க்க முடியுமா? வடிவேல் காமெடியை விட பெரிய காமெடி என்னவென்றால் இந்தியா கூட்டணியிலே திமுக இருப்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய காமெடியாக இருக்கு. மதுரையில் அதிமுக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுக மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என சேது முத்துராமலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்றும் மாநாடு நடத்த விமான நிலைய அதிகாரிகளிடம் தடையில்லா சான்று பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அப்போது மாநாட்டில் பட்டாசுகளை வெடிக்க மாட்டோம் என உறுதியளித்திருப்பதாக அதிமுக தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாநாடு குறித்த அதிமுகவினர் 4 மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு செய்துவிட்டதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் கடைசி நேரத்தில் தடை கேட்டால் எவ்வாறு உத்தரவிட முடியும் என கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர். தலைமைச் செயலகத்தை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சியில் திமுக அரசு ஈடுபடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையை அங்கிருந்து கிண்டி கிங்ஸ் ஆய்வக வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தை மாற்ற நினைத்தால் அதற்கென தனி இடத்தை தேர்வு செய்து அங்கு கட்டடங்களை அமைக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினாா்.
டாஸ்மாக் கடைகளில் நடைமுறைக்கு வந்த டிஜிட்டல் போர்டு விலைப்பட்டியலால் இனி மதுபானங்களின் விலையை எளிதாக அறிய வழி ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகளை நவீனமயமாக்கும் முயற்சிகளில் அதன் நிர்வாகம் கவனம் செலுத்தி வருகிறது. இதில் ஒரு மாவட்டத்துக்கு 5 கடைகள் வீதம் முதற்கட்டமாக 200 டாஸ்மாக் கடைகளை நவீனப்படுத்த நிர்வாகம் திட்டமிட்டது. அதன்படி டாஸ்மாக் கடையில் டிஜிட்டல் மூலம் விலைப்பட்டியலை அறியும் பலகை வைக்கும் பணியும் நடைபெற்றது. இதன் மூலம் மது குடிப்போர் மதுபான விலையை எளிதில் அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்ட வழக்கில் ஆஜராகாமல் இருந்த இயக்குநர் கௌதமனுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கின் விசாரணை அரியலூர் செந்துறை உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்ததால் இயக்குநர் கௌதமனுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக நீட்டால் இறந்த மாணவி அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய கௌதமன் மீது வழக்கு தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் ஈட்டுப்பாளையம் உதகை சாலையில் பாகுபலி யானை நடந்து சென்ற காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாகுபலி என்ற ஆண் யானை மாலை நேரத்தில் வனத்தை விட்டு வெளியே வந்து விவசாய பயிர்களை உட்கொண்டு பசியாட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளது. யாரையும் தாக்காமல் காட்டு யானையின் இயல்புக்கு மாறாக இருக்கும் இந்த பாகுபலி யானை மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் ஓரமாக நடந்து சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செல்வ விநாயகர் பவளக்குடி கும்மி கலைக்குழுவினரின் 8வது கும்மி ஆட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது. ஒட்டர்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பஞ்ச பாண்டவர்கள் கதையை பாடலாக பாடி குழந்தைகள் பெண்கள் என 300 மேற்பட்டோர் ஒன்றாக சேர்ந்து கும்மியாடினர். பாரம்பரிய கலையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் கும்மியாட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நடத்தப்பட்ட இந்த கும்மியாட்டத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஜிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞரின் வயிற்றிலிருந்த பிளேடுகள் ஹேர்பின்கள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டன. சில தினங்களுக்கு முன்பு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் வயிற்றுவலி காரணமாக ஜிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் அவரின் வயிற்றில் 13 ஹேர்பின்கள் தலா 5 பிளேடுகள் மற்றும் ஊக்குகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து அவை எண்டோஸ்கோபி மூலமாக சிறு காயமின்றி வெற்றிகரமாக அகற்றப்பட்டன. மேலும் அடுத்த 6 மணி நேரத்தில் வழக்கமான உணவுகள் அளிக்கப்பட்டு அந்த இளைஞர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். நாங்குநேரியில் சாதிய பாகுபாட்டால் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமாவளவன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்குநேரி சம்பவத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது பேசிய அவர், மாணவர்களின் மனதில் சாதிய வன்மத்தை விதைத்த நபர்களின் பின்னணி குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். நாங்குநேரி விவகாரம் மட்டுமின்றி அனைத்து கல்வி நிலையங்களிலும் சாதிய பிரச்சினைகள் உள்ளதா என விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறினார். சென்னையில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற கும்பல் காவல்துறையிடம் சிக்கியது. வள்ளுவர்கோட்டம் அருகே உள்ள காய்கறி கடையில் அண்ணாமலை என்பவர் 500 ரூபாய் கள்ள நோட்டை கொடுத்து காய்கறி வாங்கிய போது காவல்துறையிடம் பிடிபட்டார். விசாரணையின் அடிப்படையில் வழக்கறிஞர் சுப்பிரமணி வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு 45 லட்சம் ரூபாய் அளவிற்கு கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கள்ள நோட்டை அச்சிடுவதற்கான இயந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைதான அண்ணாமலை ராணுவத்தில் பணியாற்றியது தெரியவந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவல்லிக்கேணி காவல்துறை ஆணையர் கள்ள நோட்டு கும்பலை பிடிக்க உதவிய காய்கறி வியாபாரி மணியை பாராட்டி நன்றி தெரிவித்தார்.
தலைநகர் டெல்லியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்படும் உணவு திருவிழா களை கட்டியுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் குடும்பத்தினருடன் ஆர்வமாக கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை ரசித்து ருசித்து மகிழ்ந்தனா்.